பெருமதிப்புக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் நம்முடைய சரவணஜோதி அரங்கமகா சித்தருடைய அருள்பாலிப்பில் மூலம் நான் வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு 78 வயது முடிய போகிறது. இந்த ஜனவரி 21 வந்தால் 79. நான் எத்தனையோ மகான்களை கண்டு தரிசித்திருக்கிறேன், எத்தனையோ சமாதிகளை தரிசித்திருக்கிறேன். நான் பெருமைக்காக சொல்லவில்லை. நீங்களெல்லாம் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். இங்கே சித்தர்களுடைய திருநாமங்களை சொல்லி நீங்கள் இங்கே வணக்கம் செலுத்துவதிலிருந்தே அது தெரிகிறது. கடவுள் என்பவர் சித்தர்களாக இருக்கிறார். கடவுள் வேறு, சித்தர் வேறு அல்ல. கடவுள் கரைந்து போய் சித்தர்களாக மாறிவிட்டார். அதனாலே அவர்களுடைய சமாதிகளை வணங்குவது கடவுளோடு நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு சமம். அதை நீங்கள் செய்வதாக கேள்விப்பட்டேன். ரொம்ப அற்புதம். மேலும் நான் சுவாமியை பார்க்க நான் உள்ளே போயிருந்தேன். நான் பல இடங்களில் தரிசித்த போது என் உடம்பிலும் உள்ளத்திலும் என்ன உணர்ச்சி ஏற்பட்டதோ அந்த உணர்ச்சியை நான் இங்கே கண்டேன். இது வந்த இடத்துக்காக சொல்வதல்ல. நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. பொய் யார் சொல்லுவான்னா, கடன் வாங்குறவன் சொல்லுவான், ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் சொல்லுவான். இப்படி தப்பு பண்ணுறவன் தான் பொய் சொல்லுவான். நான் தப்பு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவர்களுடைய அருகிலே போய் நின்றபோது நான் பல்வேறு சமாதிகளிலே அனுபவித்த அனுபவத்தை நான் பெற்றேன். அவரை தரிசிக்கின்ற அந்த ஒரு சில நிமிஷங்களில் நான் என்னை மறந்தேன். அதற்கும் மேலாக அவர்கள் ஒன்று சொன்னார்கள், நீங்கள் தமிழ் படித்தவர், உங்களுடைய திருவடியை தொழுகிறேன் அப்படின்னு சொன்னார். தமிழ் படித்தது பூர்வ புண்ணியத்திலே செய்த பலன். ஆனால் அதற்கும் ஒரு இது மாதிரி ஒரு சித்தராக இருக்கின்ற மகான் திருவடி தொழுவேன் என்று சொல்வதற்கும் எவ்வளவு உயரம், எவ்வளவு வேறுபாடு! அது அவர்களுடைய பண்பை காட்டுகிறது. தன்னை தாழ்த்திக்கொள்ள தாழ்த்திக்கொள்ள அவர்கள் உயர்வார்கள். அவர் அப்படித்தான் தாழ்த்தி கொள்கிறார். அதை நான் பார்த்தோன்னே எனக்கு, நான் அப்படி யாரையும் பார்க்கவில்லை. பெருமையாக பேசிக்கொள்கிறவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்களுடைய விழிகளிலேயே அந்த அகங்காரம் லேசாக இருப்பதை பார்த்திருக்கிறேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக அவர் இருப்பதை பார்த்து நான் வியந்து போனேன். இவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்பது என்னுடைய தீர்மானம். அதற்கு என்ன காரணம்? ஒரே காரணம், மற்றவர்கள் தருகின்ற பணத்தையும் பொருளையும் இன்னொருவருக்கு அன்னதானம் செய்து பணம் கொடுத்தவனையும் புண்ணியவான் ஆக்குகிறார் இல்லையா? மாணிக்க வாசகர் குதிரை வாங்க போனார். அங்கே கோயில் கட்டிவிட்டார். ஒருத்தர் கேட்டார், ஏயா இந்த மாதிரி பொது பணத்தை
கோயில் கட்டுறதுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு மாணிக்கவாசகர் சொன்னார், இந்த புண்ணியமெல்லாம் பாண்டியனுக்குன்னார். பாண்டிய மகாராஜாவுடைய பணம் தானே, அந்த பணம் அதில் கட்டிய கோயில் அதில் வருகிற எல்லா சிறப்புகளும் அவனைத்தான் சாரும் என்று சொன்னார். அதுபோல தானங்களில் சிறந்தது அன்னதானம், ஸ்வர்ணதானம் சிறந்தது அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கையில் 10 ரூபா பணம் இருந்தால் சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம், அதுக்குள்ள சாப்பாடு. ஆனால் 1 கிராம் பவுன் இருந்தால் வாங்கி சாப்பிட முடியுமா? அவன் கொடுத்தம்னா அவன் ஒரு மேலையும் கீழையும் பார்ப்பான், இது திருட்டு நகையா சொந்த நகையான்னு பார்ப்பான். அப்புறம் ஒரு உரைகளில் வச்சு உரைப்பான். அவன் உரைக்கிறத பார்த்ததுமே நம்முடைய மனசை போட்டு உரைக்கிற மாதிரி இருக்கும். இருக்கிறதே 1 கிராம், அதை இவன் முழுசும் உரைச்சிடுவான் போல இருக்க நினைப்பு வரும். ஆக நினைத்த உடனே பொன்னால் கூட சாப்பிடுவது கடினம். அதனால்தான் ஸ்வர்ணதானத்தை விட அன்னதானம் உயர்ந்தது என்று சொன்னார். அந்த அன்னதானத்தை இது மாதிரி யாரும் செய்தார்கள் என்று நான் கேள்விப்படவே இல்லை. அதாவது மூட்டை மூட்டையாக அன்னதானம் இங்கே வழங்கப்படுகிறது. நான் ஒரு இந்த இடத்துல சொல்லக்கூடாது என்றாலும் நினைவூட்டுகிறேன். கீழ்கொட்டையூர்னு ஒரு ஊர் இருக்குது, நம்ம கும்பகோணத்துக்கும் சுவாமிமலைக்கும் இடையில் காவிரியின் வடகரையில் ஒரு ஊர் இருக்குது, கீழ்கொட்டையூர் அப்படின்னு பெயர். அங்கே ஒரு மகான் இருந்தார், இப்போ இல்லை, அவரை நான் தரிசித்திருக்கிறேன். உடனே அங்கே ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க, அந்த ஸ்கூலுக்கு ஒரு பையங்கள்லாம் வந்து சாப்பாட்டு விடுதி நடத்துகிறாங்க, யார்கிட்டையும் பணம் வாங்குறதில்லை, இராமல் நடத்துகிறாங்க. அந்த ஏன்னா உணவு விடுதிக்காரர் என்ன பண்ணார், இன்றைக்கி அரிசி இருக்குது காலையில் இருக்காது என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டார். அது ஏன்ப்பா என்கிட்ட சொல்கிற, சாமிகிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னார். இதை நான் பார்த்து கொண்டே நிற்கிறேன். உடனே அவர் வந்து என் கூட அவர் எனக்கு வழிகாட்டினார் அந்த மகானை தரிசிப்பதற்கு. வந்த உடனே சாமி இன்றைக்கி அரிசி தீர்ந்து போயிடும் அப்படின்னார். அப்படியா, அவ்வளோதான் கேட்டது, அப்படியா அப்படின்னார். இவர் வந்துட்டார், அவர் வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஒரு அரிசி வியாபாரி வந்தான். வந்தோடனே நமஸ்காரம் பண்ணிக்கிட்டான் சுவாமிக்கு. நான் அரிசி வியாபாரி, நான் எதையாவது ஆசிரமத்துக்கு தரணும்னு நினைக்கிறேன், என்ன கொடுக்கலாம்னு கேட்குறான். இவர் கேட்கல, அவனா வந்து அரிசி இல்லாத நேரத்தில் மளிகை வியாபாரி வரல, அரிசி வியாபாரியே வந்து நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அங்கே அரிசி தீர்ந்து போச்சு தான் பள்ளிக்கூடத்தில், உன்னால் முடிஞ்சதை கொடு அப்படின்னாரு. 5 மூட்டை அரிசி கொடுத்துட்டு போட்டான். இதுதான் மகான்கள் செய்கின்ற அதிசயங்கள். நினைத்தாலே அவர்கள் எதையும் சாதித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட அதையும் நான் பார்த்துருக்கிறேன். இங்கே நிறைய பேருக்கு, அதாவது எண்ணிக்கை மாறாது, அந்த அளவுக்கு இங்கே தினந்தினம் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருகிறது, ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இதுதான் பல பேருக்கு இதை நான் சொன்னதுமே புரிஞ்சிருக்கும். ஆற்றுவார்னா தவம் செய்பவர், காப்பி ஆற்றவர் இல்லை. அதாவது செய்ய முடியாத காரியத்தை செய்வதற்கு தான் ஆற்றுதல்னு பேர். ஆற்றுவார்னா தவம் செய்கிறவர்கள்.
தபம் செய்கிறவர்களுடைய ஆற்றல்லையே சிறந்தது எது தெரியுமா? பசி ஆற்றல். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். பசியை தான் பொறுத்து கொள்ளுகிறானே, அதுதான் தவம் செய்கிறவன் செய்கின்ற மிகப்பெரிய செயல்னு சொன்னார் திருவள்ளுவர். அது ஒரு அடி முடிஞ்சு போச்சு. அடுத்த அடியில் சொல்கிறாரு, அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். தவ முனிவர்களுடைய ஆற்றல் தான் சிறந்ததுன்னு சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறாரு, அந்த ஆற்றலையும் கூட இந்த பசியை எவன் போக்குகிறானோ அவனுடைய ஆற்றலையோட அது சின்னது. ஒருத்தன் பசியை போக்கினாலே அது தவம் செய்கிறவனுடைய தவத்தை விட பெரிதென்றால், லட்சக்கணக்கானவர்களுடைய பசியை நீக்குகிற போது நம்முடைய சுவாமியினுடைய அருளை நாம் என்ன என்று சொல்லுவது? அவருடைய ஆற்றலை எப்படி புகழ்வது? நான் புகழலை, திருவள்ளுவர் புகழ்கிறார். திருவள்ளுவரே இதை இப்படி சொன்ன பிறகு அதுதான் சுப்ரீம் கோர்ட். அதுக்கு மேலே மேல் எழுத்தே கிடையாது. திருக்குறளில் ஒன்று சொல்லிட்டா மேல்வரி சட்டம் அது, அப்படி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அது மாதிரி ஒரு வாழ்கிறார் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். சங்க காலத்தில் ஒரு வள்ளல் இருந்தான், சிறுகுடி பண்ணன் அப்படின்னு பேர் அவனுக்கு. அவன் ஊர் வந்து சிறுகுடிங்கிறது, அவன் பேர் பண்ணன். அவன் ரொம்ப சாதாரணமானவன், ராஜா இல்லை அவன். அவன் கொஞ்சம் ஒரு பகுதியில் நிலம் வச்சுருக்கிறான், ஒரு பணக்காரனாக இருக்கிறான், அவ்வளவுதான். அவனுக்கு என்ன இயற்கைன்னு கேட்டிங்கன்னா, தினம் வர்றவங்களுக்கெல்லாம் சோறு போடுறது தான். பசிப்பிணி மருத்துவன்னு அவனுக்கு தான் பட்டம் கொடுத்தாங்க. பசிப்பிணி மருத்துவன்னு சொல்லி அந்த சிறுகுடி பண்ணனுக்கு தான் பட்டம் கொடுத்தாங்க. நான் சொல்கிறது 2000 வருஷத்துக்கு முந்தி நடந்தது. அங்கே எப்படி போய் இந்த சாப்பிட போவாங்களாம், எறும்பு எப்படி ஒன்றுக்கு பின்னால் ஒன்று போகுமோ அது மாதிரி மக்கள் போவார்கள். அது மாதிரி மக்கள் போய் சிறுகுடி பண்ணன் வீட்டில் அந்த தோட்டத்தில் சாப்பிடுவார்கள் என்று புலவர்கள் மகிழ்ந்து எழுதியிருக்கிறார்கள். எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி, வெள்ளக்காரன் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தைய கியூ சிஸ்டத்தை கண்டுபிடிச்சவன் தமிழன்தான் இல்லையா? சாப்பிட்றதுக்கு கியூ பண்ணியிருக்கான் பாருங்கள். அந்த மாதிரி அப்படி அந்த கியூ சிஸ்டத்தை தமிழன் கண்டுபிடிச்சான்னு நான் நினச்சிக்கிட்டேன். அந்த பண்ணனுக்கு பிறகு அது மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் சோறு போட்ட வள்ளலை இலக்கியத்தில் பார்க்க முடியவில்லை. ஆனால் வந்தவர்களல்ல, கேள்விப்பட்டவர்கள் லட்சக்கணக்கானவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு திருப்பணியை செய்வது என்பது இறை அருளால்தான் செய்ய முடியும். வெறும் மனிதனால் இதை செய்ய முடியாது. மனிதனுடைய உள்ளத்திலே எல்லாருக்கும் சோறு போட வேண்டும் என்ற நினைப்பு வரலாம். அதுக்குன்னு இந்த மாதிரியா, இந்த மாதிரி பல்லாண்டுகளாக பல 100 பேர்களுக்கு 100,000 பேர்களுக்கு அவர் உணவளிக்கிறார் என்றால் அதை விட ஒரு சிறந்த தவம் இல்லை. தவத்தில் சிறந்தது பசியில் பொறுத்தல், அதிலும் சிறந்தது பசியை போக்குவது என்று திருவள்ளுவர் சொல்லிய அந்த மேல்வேரி சட்டம் நம்முடைய சுவாமிக்குத்தான் பொருந்தும். நான் அவரை புகழணுங்கிறதுக்காக புகழலை, அவரை பார்த்ததுமே இப்படி சொல்லணும்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி யாரையும் பார்க்கலையே, அதனால் எனக்கு தோணுகிறது. அவருடைய எளிமை, அந்த எளிமையை நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. சாதாரணமானவர்கள் கூட, ஒரு பஞ்சாயத்து போர்டு உறுப்பினராக இருக்கிறவர் கூட அவர் ஒரு மாடியாக போவான். அவன் நடையில் ஒரு மிடுக்கு இருக்கும், பார்வையில் ஒரு மிடுக்கு இருக்கிற யார் அப்படின்னு கேட்பான், குரலில் ஒரு மிடுக்கு இருக்கும். ஆனால் இவ்வளவு பெரிய தவத்தை செய்த இவர் மென்மையாக பேசுகிறார். வருகளையெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வாங்க உட்காருங்கிறாரு. அடுத்தது, நீங்கள் தமிழ் கடவுளுங்கிறாரு.
நான் சொன்னேன், நீங்கள் அருள் கடவுள், நான் தமிழ் கடவுள்னு சும்மா சொன்னேன். அதை அவர் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார். அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நான் இன்று பார்த்தேன். வாழ்நாளில் இப்பேற்பட்ட மகான்களை தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்ததற்காக கடவுளுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருமூலரை பற்றி இன்றைக்கி எனக்கு பேச்சு. திருமூலரை பற்றி ஒரே ஒரு பாட்டு தான் சொல்ல போகிறேன். அது சொன்னால் போதும். திருமூலர் என்ன பண்ணார், நமக்கெல்லாம் எப்படி யோகம் செய்வதுன்னு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இவரை தவிர வேறு யாராலையும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. திருமூலர் சுவாமி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற அந்த யோக பாவனை வேறு யாராலும் சொல்ல முடியாத ஒரு விஷயம். அதை நான் பின்னால் சொல்கிறேன். மகான்களையெல்லாம் நீங்கள் மதிப்பதனால் ரெண்டொரு மகான்களை நான் சொல்லிவிட்டு அவர்களை சொன்னாலே திருமூலரை சொன்னதாக அர்த்தம். இங்கே பேசுகிற போது ஒருத்தர் பேசினார், அறிவித்தவர், அதாவது மகான்கள் தங்களுடைய மனதுக்குள்ளேயும் வெளியிலேயும் தங்களை அறியாமல் கடவுள் தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னார். அடுத்தது ஒன்று சொன்னார், மரணமில்லாமல் இருக்கிறார்கள்னு. இதை நான் சொல்லணும் இல்லையா, சித்தர்கள் மரணமடையவில்லை என்று எப்படி சொல்கிறது? கண்டிருந்தால் தான் சொல்ல முடியும். சித்தர்கள் மரணமடைவதில்லை. கரூருக்கு பக்கத்தில் நெரூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே பிரம்மேந்திரர் சமாதி இருக்குது. அந்த சமாதியில் அவர் பெரிய சித்தர். அவர் போயிட்டே இருக்கும்போது கையை வெட்டி விட்டான், அதுவே அவருக்கு தெரியல. அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தார். அப்புறம் என் கொண்டு போய் எடுத்து கொடுத்தா வாங்கி வச்சுட்டு போயிட்டார். என்னமோ ஒட்டின மாதிரி அப்படி தன்னுடைய உடலையே மறந்து வாழ்ந்தவர் அந்த மகான். அவரிடத்துல இன்றைக்கி இதில் மைசூரில் இருக்கிற சங்கராச்சாரியாருக்கு மூன்றாவது பட்டம். இவர் ஒன்றுனா அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு மேலே ஒன்று. அந்த மூணாவது பட்டம் சங்கராச்சாரியாருக்கு ஒரு சந்தேகம் வேதத்திலே வந்தது. வேதத்தில் வந்தால் அவர் எங்கே போய் பார்ப்பார்? அவர்கிட்டையும் வேதம் படித்தவங்களாம் இருக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. மனத்தில் இல்லாதவனா யாரையாவது கூப்பிட்டு கேட்கலாம், கேட்டிருப்பார். ஆனால் அவங்க அத்தனை பேரும் சரியாக சொல்லலை, அல்லது இவருக்கு உள்வாங்கிக்க முடியல, ஏதோ ஒன்று. அவன் சொல்லலை அல்லது இவர் வாங்கலை, ஏதோ ஒன்று. அவர் ஒரு நாள் என்ன பண்ணார், மற்றவங்கள்ட்ட விசாரித்தார், இதை யாரிடத்தில் போய் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டார். அப்போ ஒருத்தர் சொன்னார், சதாசிவ பிரம்மேந்திரா சமாதியில் போய் சொல்லுங்கள், உங்களுக்கு பதில் கிடைக்கும்ட்டார். உடனே வந்துட்டார் இவர். நெரூரில் அந்த சமாதியை சுற்றி கோட்டை மாதிரி மதில் இருக்குது. இவர் கூட போனவங்களையெல்லாம் அந்த மதிலுக்கு வெளியே நிறுத்தி விட்டார். உள்ளே இவர் மட்டும் போனார். ஒரு மரம் தான் இருக்குது. அந்த மரத்துக்கு காவி துணியை கட்டியிருப்பாங்க, எப்பவும் அது பழக்கம். அது உயிரோடு இருக்கிறது மாதிரி அந்த ஆடை அணிவார்கள். இவர் உள்ளே போய் ஒன்றரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் தான், ஒன்றரை மணி நேரம் அவங்க ரெண்டு பேரும் சம்பாஷணை பண்ணுவது வெளியிலே காதில் விழுந்தது. வெளியில் உள்ளவர்களுக்கும் இவர்களுடைய பேச்சு காதில் விழுந்ததனால இறந்த பிறகும் இரவாமல் இருக்கின்ற மகான்கள், மரணவிழா பெருவாழ்வை வாழ்கிறவர்கள் சித்தர்கள். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. என் சொந்த அனுபவத்தில் ஒன்று சொல்லுகிறேன். நான் சித்தர் பாடல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். சில பேர் படிச்சிருக்கலாம், வாங்கியிருக்கலாம், பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். நாம் கையில் கொண்டு வரல, நான் விற்கிறதில்லை, நான் புத்தகத்தெல்லாம் விற்கிறதில்லை. எழுதுறது என் வேலை, பதிப்பகத்துக்காரனுக்கு பதிப்பிக்க வேண்டியது வேலை, வாங்க வேண்டியது உங்களுக்கு வேலை. படிக்கிறீங்களோ இல்லையோ அது உங்கள் பொறுப்பு. அதனால் நான் கொண்டுட்டு வர்றதில்லை. அந்த சித்தர் பாடலில் அதுவும் 2000 பக்கம் சித்தர் பாடல், 2000 பக்கம்.
ஒரு அஞ்சு பாட்டுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. நினச்சி பார்க்குறேன், அஞ்சு பாட்டுக்கு ஒரு பத்து நாளாக அர்த்தம் தெரியல. அதுக்கு அடுத்த பாட்டுக்கெல்லாம் எழுதிட்டு வந்துட்டேன். அப்புறமா என்ன தோணுச்சுது, ஏன் இப்படி ஒரு செய்யக்கூடாது? இந்த அஞ்சு சித்தர்களையும் தியானம் பண்ணால் நமக்கு கிடைக்கும்னு நினச்சேன். இப்படி நினச்சி அந்த சித்தர்களுடைய திருநாமத்தையே மூன்று நாள் விடாமல் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதில் எனக்கு அஞ்சு பாட்டுக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ நாலு பாட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் சிரத்தையோடு பண்ணியிருந்தால் அஞ்சாவது பாட்டும் புரிஞ்சிருக்கும். நான் புஸ்தகத்திலேயே எழுதியிருக்கிறேன், இவைகளுக்கு எனக்கு அர்த்தம் தெரியவில்லை, சித்தர்களை தியானம் பண்ணி நான் இதை சொல்லுகிறேன். அப்போது தியானித்தாலே கடவுளை எப்படி கண்டு பேச முடியுமோ, அப்படி மறைந்து போன சித்தர்களை தியானத்தின் மூலமாக காண முடியும், பேச முடியும், இன்னும் சொல்லப்போனால் அவர்களை தொட முடியும், அவர்கள் ஸ்பரிசத்தை உணர முடியும். இதெல்லாம் உண்மை, இந்த உண்மையை நம்புங்கள். அதுக்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். இது மட்டும் இல்லை, அதிசயமான செயல்களை செய்வது சித்தர்களின் அநாயசம். அதில் ரெண்டு ஒன்று சொல்கிறேன். அதாவது தத்தமங்கலம் ஐயான்னு பேர், பாலக்காட்டுக்கும் பக்கத்தில் அந்த வழியாக கேரளாவுக்கு போனோம்னா தத்தமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் என்னை பேச கூப்பிட்டாங்க, நான் போயிருந்தேன், நானும் என் நண்பர்கள்லாம் போயிருந்தோம். அங்கே சொன்னாங்க, இவர் பெரிய சித்தர், இந்த சத்தமங்கலம் ஐயா பெரிய சித்தர், அவர் வந்து இங்கே அடங்கியிருக்கிறாரு, அதில் ஒரு தென்னை மரம் இருக்குது, தென்னை மரத்துக்கு கீழே ஒரு புற்று இருக்குது, அந்த புற்றுலேயே ஒரு பாம்பு இருக்குது, எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அந்த பாம்பு வடிவமாக தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த கோயிலில் சொன்னாங்க. அங்கே போனால் அவரை தரிசிக்கலாம் அப்படின்னாங்க. அந்த தென்னை மரம் உயரத்துக்கு ஏணி கட்டியிருக்கிறான், அந்த ஏணியில் ஏறி நான் கடைசியில் போய் உக்காந்துட்டேன். உக்காந்து நான் தியானம் பண்ணேன். அப்படி தியானம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தவர் யார், திருமூலர் தானே. திருமூலர் மகான் சொல்லி கொடுத்ததை நான் அங்கே போய் உட்காந்து செய்ய ஆரம்பித்தேன். செஞ்ச உடனே பாம்பு எப்படி மூச்சு விடும், உஸ்ன்னு விடுமா இல்லையா, இந்த மாதிரி என் மூச்சு இருக்குது, என் மூச்சு பாம்பு மூச்சாக இருக்குது. பாம்பு மூச்சும் என்னுடைய மூச்சும் ஒன்றாக இருந்தது. அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் கலந்து பார்க்குறேன், ஏன்னா நம்ம மூச்சு இப்படி இருக்குதே அப்படின்னு நினச்சி பார்க்குறேன், கடைசியில் அது நம்ம மூச்சு இல்லைன்னு தெரிஞ்சுது. அதாவது அந்த பாம்பாக இருக்கிற சித்தரோடு நான் ஐக்கியமாகிவிட்டேன்னு அர்த்தம். அவர் எப்படி சித்தர் ஆனார்னா, அவர் வெத்தலைப்பாய் கடை வச்சுருந்தார். நம்ம சாமி எப்படி சுருட்டு வியாபாரம் ஒரு காலத்தில் சுருட்டு சுற்றிட்டு இருந்தார்னு சொல்கிறாங்களோ, எளிய செயல்களை தான் செஞ்சுருப்பாங்க. பெரிய கோடீஸ்வரனாக வந்துட்டு சாமியாராக வர்றதில்லை, சாதாரணமாக இருந்துட்டு தான் சாமியாராக வருவாங்க. அவர்களுக்கு தான் அருள் உண்டு. அவர் எப்படி ஒரு சுருட்டு சுற்றிய பிறகு அவருக்கு, அதாவது சுருட்டை சுற்றி அவர் இந்த பிறவியினுடைய தன்மையெல்லாம் சுற்றி விட்டார். அப்படி அவர் வெத்தரப்பாக்கில் வச்சுருந்தார். உடனே ஒரு நாள் அவர் ரோட்டில் ஒரு உயரமாக ஒருத்தர் நடந்து போனார். இவர் விறுவிறுன்னு ஓடி போய் ஒரு வெத்தலையும் பாக்கு எல்லாத்தையும் வச்சு மடிச்சுக்கிட்டு போய் அவருக்கு காலில் விழுந்தார். காலில் விழுந்தோடனே அவர் பார்த்தார், என்னப்பா எதுக்கு காலில் விழுற, உனக்கு என்ன வேணும்? இவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்துங்க, உங்களை பார்த்து வணங்கணும்னு தோணுச்சு, நான் வந்தேன் வணங்கினேன். அப்படியா, அப்புறம் என்ன பண்ணணும், இதை நீங்கள் சாப்பிடணும் வெத்தலைப்பாக்க. சரி கொண்டா, வெத்தலைப்பாக்க வாங்கி அந்த பெரியவர் சாப்பிட்டுட்டு திரும்ப கேட்டார், நீ கொடுத்து நான் சாப்பிட்டேன்ல, இப்போ நான் கொடுக்குறேன் நீ சாப்பிடுவியா அப்படின்னார். பெரியவங்க சொல்லும் பொழுது மாட்டேன்னு சொல்ல முடியுமா, சாப்பிட்றேன்டார். கையை நீட்டினார் வாயில் இருந்த அந்த எச்சில திப்பிட்டார், இப்போ நீ சாப்பிடு அப்படின்னார். சாப்பிட்டார். உடனே சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் சாப்பிட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்குறாரு, வந்தவரை காணும். அங்கே வந்து இவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தவரை காணும்.
எங்கெங்கேயோ போய் சைக்கிள் எடுத்துக்கிட்டு சுற்றுறாரு. இந்த ஊர் பூரா தேடிட்டார், கிடைக்கல. அன்றிலிருந்து அவர் மகானாகிவிட்டார். யார்? வெத்தலப்பேட்டை முதலாளி. அவருக்கு ஞானம் வந்துட்டுது. ஞானம் எப்படி வந்தது? படித்து வரலை, குருநாதர் சொல்லி வரலை, யோகம்லாம் பண்ணி வரலை. ஒரு மகானுடைய ஸ்பரிசம் இன்னொரு மகானை உருவாக்குகிறது. அதனால்தான் நம்ம மகான்களை போய் பார்க்கணும்னு சொல்கிறேன். அந்த ஸ்பரிசம் நமக்கு வந்தால் என்னவோ நடக்கலாம். அதனால் எங்கே பார்த்தாலும் போனார். என்னென்ன மாதிரி இருந்தார்னா, ஒரே நேரத்தில் ராமேஸ்வரத்துலேயும் சிதம்பரத்துலேயும் இருந்திருக்கிறார். பல ஊர்களில் ஒரு நேரத்தில் அவர் வீட்டுக்கே போகலை. வீட்டிலெல்லாம் இருந்து அவர் வெளியே வந்துட்டார். இது மாதிரி இப்படி ஒரு சித்தர். இன்னொரு சித்தர் சொல்கிறேன், புதுக்கோட்டை. இவங்கெல்லாம் என்னடா திருமூலரை சொல்லாமல் இதெல்லாம் சொல்கிறாரேன். இவங்க செஞ்சதெல்லாம் திருமூலர் சொன்னது. திருமூலர் சொன்னதைத்தான் நான், அது இலக்கணம், இது இலக்கியம். புதுக்கோட்டையில் ஒரு கோயில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த கோட்டையில், புதுக்கோட்டையில் அந்த அம்மா பேர் மறந்து போச்சு, சொல்கிறேன். அங்கே அவர் என்ன பண்ணார், ஒரு வக்கீலாக இருந்தவர். அவர் சென்னையில் வக்கீலாக இருந்தார், பெரிய வக்கீல், ஹைகோர்ட் வக்கீல், நிறைய பணம் வாங்குகிற வக்கீல் அந்த காலத்தில், வெள்ளக்காரன் காலத்தில். அப்போது இங்கே கேரளாவில் திருவனந்தபுரத்தில் மகாராஜாவுக்கு ஒரு ஆசை வந்தது. என்ன ஆசை வந்ததுன்னா, ஹைகோர்ட்டில் உள்ள ஒரு ஜட்ஜை கொண்டு வந்து நம்ம ஊரில் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு. உடனே அவர் இவர்கிட்ட சொன்னார், அவருடைய உதவியாளர்கிட்ட, இந்த மாதிரி எனக்கு ஆசை வந்திருக்குது. யார் எங்க இப்படி நமக்கு ஆசைப்படலாமா? சுப்பு, இது ஹைகோர்ட்டில் உள்ளவனுக்கு நிறையா வருமானம் கிடைக்கும். நம்ம கோர்ட்டு சாதாரண கோர்ட்டு, இதில் வந்தால் நமக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது. எப்படி வருவான்? வரமாட்டான். இவர் சொன்னார், ஏய்யா, யாரையாவது அழைச்சிட்டு வரதானே உங்கள்கிட்ட சொன்னேன், வரமாட்டான் வருவான்னு. உன்னை யார் கேட்டா? பத்மநாத சாமிகிட்ட போய் சொல்லு, அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணு, அந்த அர்ச்சனையை எடுத்துக்கிட்டு போ. யாருக்கு கொடுக்கலான்னு தோணுதோ அங்கே கொடு, வந்தால் வர்றேன், வராட்டு போகிறான், போயா அப்படின்ட்டார் மகாராஜா. உடனே இது வந்து நான் சொல்கிறது வந்து புதுக்கோட்டை கெசட்டில் இருக்குது, நானாக சொல்கிறது இல்லை, கெசட்டில் இருக்குது, புதுக்கோட்டை கெசட்டில் இருக்குது. வந்தார். அப்போது இந்த நான் சொன்ன பாருங்கள், சென்னையில் இருக்கிற அந்த வக்கீல் பெரிய படிப்பாளி, அவர் வீட்டுக்கு போனார். அவர் தான் பொருத்தம்னு இவர் நினச்சிக்கிட்டார். போனவர் திவான். திவானுக்கும் அந்த வக்கீலுக்கும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்த பழக்கம், அதனால் போயிட்டார் அதில் போய் சொல்லலாம்னு. போனால் அந்த வீட்டு அம்மா வெளியில் வந்து, ஐயா பூஜையில் இருக்கிறாங்க, நான் பூஜை முடிச்சோன்னு உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறம் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் என்ன, நான் உட்காந்துக்கிறேன். உட்காந்துருந்தா பூஜை முடிஞ்சு போச்சு. பூஜை முடிஞ்சோடனே அவர் என்ன பண்ணார், மனைவியை கூப்பிட்டார். முதல்ல தீர்த்தம் மனைவிக்கு தான் கொடுப்பார். கொடுக்கும் பொழுது அவள் பேரை சொல்லி, இன்றைக்கி எனக்கு ஒரு அதிசயமான நினைவு வந்ததுப்பா. என்ன? அதாவது திருவனந்தபுரத்தில் போய் பத்மநாப சாமியை தரிசிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது அப்படிங்கிறாரு. இந்த அம்மா காலில் விழுந்து, அந்த பத்மநாப சாமியுடைய பிரசாதம் வாசலில் இருக்குது அப்படின்றான். அப்படியா ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த திவான் பெரிய தாம்பாளத்தில் இவருக்கு வேண்டிய வரிசையெல்லாம் வச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் வச்சு கொடுக்க வர்றாரு. வந்த உடனே இந்த வக்கீல் சொன்னார், எதுக்கு இங்கே வந்தீங்க? இது உள்ளே இருக்குது, படித்து பாருங்கள். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்து படித்து பார்க்குறாரு. சம்பளம் குறைச்ச, இப்போ வாங்குறதை விட சம்பளம் குறைச்ச, ஆனால் பத்மநாபசாமி கோயிலேருந்து வந்த பிரசாதங்கிறதுனால அதை எடுத்துக்கொண்டார். அன்னைக்கு பத்மநாபசாமியுடைய அவர் மேலே இவருக்கு ஒரு ஆர்வம் வந்தது இல்லையா, அதனால் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். போயிட்டார். போய் அங்கே வக்கீலாக இருந்தார், இந்த ஜட்ஜாக இருந்தார்.
ஜட்ஜாக இருக்கும் பொழுது அவருக்கு பேர் ஜட்ஜு சுவாமிகள். அவருக்கு இதில் புதுக்கோட்டையில் சமாதி இருக்குது, ஜட்ஜு சாமின்னே பேர். இவர் அங்கே போய் இருந்தார். இருந்தபோது ஒரு நாள் ஒரு கேஸ் வந்தது. அந்த கேஸில் என்ன கேஸ்னால், ஒருத்தன் கொலை செஞ்சு விட்டான். அவனுக்கு தீர்வு, அந்த சாட்சியெல்லாம் அவனுக்கு சார்பாக இருக்குது. அவன்தான் கொலை செஞ்சான், அவன்தான் கொலை செஞ்சான்னு எல்லோரும் சொல்கிறாங்க. கையில் பேனாவை எடுத்து அவனுக்கு ஜென்ம தண்டனை கொடுக்கறதுக்காக எழுதுறாரு. எழுத போனால் அப்போ அவருக்கு ஒரு காட்சி தெரியுது. என்ன காட்சினா, பராசக்தி அவருக்கு தோற்றம் அளித்து எழுதாதே அப்படின்னு கையை காட்டுற மாதிரி. அப்படியா? உடனே அந்த பேனாவை உடைச்சி விட்டார். ஜட்ஜுகள்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தா தான் பேனாவை உடைப்பாங்க. இப்போ சும்மாவே உடைச்சி விட்டார். தள்ளி போட்டுச்சு கேஸு, 2 மாதம் தள்ளி போச்சு. அதுக்கு பிறகு வந்தார், வந்து அதே கேஸுக்கு தீர்ப்பு எழுத போகிறார். தீர்ப்பு எழுத போகும்பொழுது பராசக்தி என்ற உருவத்தினால் எழுதாதே, அவன் குற்றவாளி இல்லை என்று அந்த நிழல் சொல்லுது. உடனே மறுபடியும் உடச்சி விட்டார் பேர்னாவை. உடச்சி விட்டு நேராக கோர்ட்லேருந்து வீட்டுக்கு போகலை, நேராக எங்கேயோ போயிட்டார். 40 வருஷம் அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. அவதூத சாமிகள்னு சொல்லுவாங்க, அவர் கோவணம் கூட இல்லாமல் நிர்வாணமாக சாமியாராக இருந்தார். அவர் யார்? ஜட்ஜு. ஜட்ஜாக இருக்கிறவர் நிர்வாணமாக சாமியாராக போவாரா? யோசனை பண்ணுங்க. அப்படி வந்துட்டார். வந்த பிறகு அவரை 40 வருஷமாக கண்டுபிடிக்க முடியல. இந்த விராலிமலையில் வந்து உட்காந்துருந்தார். விராலிமலையில் வந்து காலோட கால் அட்டாணி கால் போட்டுக்கிட்டு அந்த யோக நிலையிலேயே உட்காந்துருக்கிறார். அப்போ அந்த புதுக்கோட்டையில் இருக்கிற திவான், அவர் முதல்ல இதில் திருவனந்தபுரம் ராஜாக்கிட்டலாம் வேலை பார்த்தார், இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்துட்டார். யாருக்கு இவர் உத்தரவு கொடுத்தாரோ அவரே இங்கே வந்துட்டார். அவர்கிட்ட வந்து சொன்னாங்க, ஒருத்தர் சாமியார் வந்து உட்காந்துக்கிறாருங்க, எல்லோரும் கூட்டமாக பார்க்குறாங்க. போய் பார்த்தா 50-60 பேர் நின்று சாமியை கும்பிட்றான். உடனே இவர் கிட்டே போய் பார்த்தார், ஜட்ஜு சாமின்னு தெரிஞ்சு போச்சு. ஜட்ஜாக இருந்தவர் தான் இப்போ வந்துக்கிறார் தெரிஞ்சு காதுகிட்ட ஜட்ஜு சாமியா அப்படின்னு கேட்டார். கண்ணை விழித்து ஆமாம் அப்படின்னு கண்ணாலேயே சமிக்கை செய்தார். எழுதினார், எனக்கு புதுக்கோட்டையிலேயே சமாதி ஆகணும் அப்படின்ட்டார். எழுதிட்டார், சரின்னு சொல்லி புதுக்கோட்டையிலேயே அவருக்கு ஏற்பாடு பண்ணார். அது அந்த கோயிலில் இருக்குது. ரொம்ப இது வந்து இதுவும் எதில் எழுதினது? கெஜெட்டில் எழுதினது. கெஜெட்டுனா அரசாங்கத்தில் வெளியிடுகின்ற வெளியீடு, ஒரு பத்திரிக்கை மாதிரி. அதில் இது எழுதியிருக்கிறாங்க, இப்படிப்பட்டவர் வந்து ஒரு சித்தராக இருந்தார் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் இன்னொன்று சொல்கிறேன். ஏன்னா பல சித்தர்களை சொல்கிறது தான் இன்றைக்கி எனக்கு நோக்கம். அதை சொல்லிவிட்டு திருமூலரை பற்றி சொல்லிவிடுறேன். அதாவது திருமூலரை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தேன், அதாவது முகமதிய சித்தர்களையும் நீங்கள் அந்த வரிசையில் எடுத்து பாராட்டினீர்கள். அது உண்மை. எந்த ஜாதி பேதம் இல்லாமல் சித்தர்களை பாராட்ட வேண்டும். இங்கே நீங்கள் பாராட்டினீங்க. அதாவது அதிலேருந்து எனக்கு இதை சொல்லணும்னு தோணிச்சுது. நாகூர் இருக்குது பாருங்கள், நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் நாகூர். இந்த நாகூர் தர்கா இருக்குது பாருங்கள், அந்த தர்காவில் ஒரு பெரிய ஞானி இருந்தார், அவர் தான் அதை ஏற்படுத்தினது. அங்கே இதுவும் ரெக்கார்டு உள்ளது, இதுவும் நானாக சொல்கிறது இல்லை. இது தஞ்சாவூரில் மகாராஜா எழுதி வச்சது. தஞ்சாவூர் மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை. அவர் மனைவியை அழைச்சிக்கிட்டு மந்திரியோட இந்த நாகூருக்கு வந்துட்டார். நாகூரில் அவர் உட்காந்துருக்கிறார். யார்? அந்த சித்தர். புறாக்களுக்கு அரிசி போட்டுக்கிட்டே இருக்கிறார், அதான் அவருக்கு வேலை. அரிசி போட்டுட்டே இருக்கிறார். இவர் போய் கை கட்டின்னு நிற்கிறார். திரும்பி பார்த்தார், என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். இல்லை, எங்கள் 2 பேருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை, நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும்
அப்படின்னு சொன்னார். அப்படியா? அதாவது ராஜாக்களுக்கெல்லாம் ஆண் குழந்தை வேணும்னு தான் ஆசைப்படுவான், பெண் குழந்தை வேண்டாம், ஏன்னா ராஜ்யத்தில் பாதி மருமகனுக்கு போயிடும், அதனால் பெண் குழந்தை விரும்ப மாட்டாங்க, ஆண் குழந்தை தான் வேணும்னு நினைப்பாங்க. ஆண் குழந்தை வேணும்னு சொன்னார். அப்படியா? போய் வெத்தலை வாங்கிட்டு வா அப்படின்னார். விறுவிறுவிறுன்னு இவர் போகிறதுக்கு முந்தி அந்த மந்திரி கிளம்பிட்டான். உடனே ராஜா மந்திரி கையை பிடிச்சி, யோ குழந்தை எனக்குயா, உனக்கு இல்லை, நீ ஏன் அவசரப்படுற? ஒத்த ஒரு கச்சேரியில் எனக்கொரு மகன் பிறப்பான்னு மெயின் பாட்டை பாடினான். உடனே அடுத்த அடியை பக்கத்தில் இருந்த பின்பாட்டுக்கார பாட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒரு மகன் பிறப்பானனா இவன் அவன் என்னை போலவே இருப்பான்னான். எப்படி அவன் குழந்தை இவன் மாதிரியே இருக்கும்னு பாடிவிட்டானான். அது மாதிரி மந்திரி என்ன பண்ணார், நேரடியாக ஓட ஆரம்பித்தார். ஓடின ஒரு கையை பிடிச்சி நிறுத்தி, இல்லையா எனக்கு தான் ஏன் குழந்தை, உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மகாராஜாவே போய் அந்த கடையில் இது வாங்கிட்டு வந்தார். அதாவது பீடா வாங்கிட்டு வந்து அவர் கொடுத்தார். கொடுத்தோடனே அவர் அதை வாங்கி உருட்டி அந்த பெண்ணிடத்தில் கேட்டார், அம்மா உனக்கும் பெண் குழந்தை தான் வேணுமா? ஆமாம், பெண் குழந்தை தான் வேணும். கையை நீட்டு நீட்டினார். இவர் வாயில் போட்டு மென்ற அந்த பீடாவை அந்த அம்மா கையில் துப்புனார். இதை சாப்பிடு அப்படின்னார். அந்த அம்மா குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் என்ன வேணாலும் சாப்பிடுவா இல்லையா? உடனே அவள் அப்படியே வாயில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவர் சொன்னார், 280வது நாள் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், போங்க அப்படின்ட்டார். வந்துட்டாங்க எல்லோரும். வந்த பிறகு இது இந்த குழந்தை பிறந்துட்டு நன்றி சொல்கிறதுக்காக தஞ்சாவூர் மகாராஜா நாகூருக்கு போயிருந்தார். போயிருந்தபோது அந்த மகான் அங்கே இருக்கிறாரு. என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சொன்னபடியே 250 நாள் கழித்து ஆண் குழந்தை பிறந்துட்டுது, உங்களுக்கு உங்களை கண்டு தரிசித்து நன்றி சொல்லிட்டு போகணும்னு வந்திருக்கிறோம். நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமே, என்ன செய்யணும் ராஜா கேட்குறான். உனக்கு என்ன தோணுதோ அதை செய், இல்லை நீங்களே சொல்லிட்டா நான் செஞ்சிருவேன். அப்படியா? அப்போவும் அந்த புறாக்களுக்கு அரிசி போட்டுட்டு இருந்தார். இந்த புறாக்களுக்கெல்லாம் அரிசி போடுறாப்புல எதையாவது செய் அப்படின்ட்டார். உடனே அவன் என்ன பண்ணான், 11 ஏக்கர் நிலத்தை புறாக்கிராமம்னே அதுக்கு பேர் இன்றைக்கும் இருக்குது, புறாக்களுக்கு அரிசி போடுறதுக்கு 11 ஏக்கர் நிலத்தை எழுதி செப்பு ஏட்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இன்னமும் செப்பு ஏடு இருக்குது, அந்த கிராமம் இருக்குது, நெல் தான் வரமாட்டேங்குது, அதை வேறு புறாக்கள் சாப்பிடுது. இடையில் இருக்கிற புறாக்கள்லாம் பட்டயம் இருக்குது, அப்படியே அதை யாராலையும் போய் வசூல் பண்ண முடியல. அந்த நிலமும் இருக்குது, புறாக்கிராமம்னு இன்னமும் அதுக்கு பேர். பாருங்கள், ஒரு குழந்தை பிறப்பதற்கு வெத்தலை பாக்கு போட்டால் போதுமா? வெத்தலை பாக்கு மூலமாக குழந்தை பிறக்குமா சார்? கணவன் மூலமாகவே பிறக்கலை, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க முடியல. அப்படிலாம் இருக்கும்போது இவருக்கு வெத்தலை பாக்கினாலேயே குழந்தையை பிற வைக்க முடியுமா? முடியாது. இப்போ என்ன அர்த்தம்? ஒரு மகான் தன்னுடைய வாயில் இருந்த சிறு எச்சிலை கூட அமிர்தமாக்க முடியும், அதுதான் இதில் தெரிகிறது. அதை தவிர வேறு எதையும் நாம் சொல்ல முடியாது. அதனால் இந்த சித்தர்களுடைய போக்கை நாம் என்னன்னு சொல்ல முடியாது. நீங்கள்லாம் இங்கே நிறைய சித்தர்களை பற்றி சொல்கிறீங்க, நீங்கள் சதுரகிரிக்கு போயிட்டு வாங்க ஒரு தரம், எல்லாரும் சித்தர்களுடைய மலை, சித்தர்கள் இப்போவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காண வேண்டுமென்றால் சதுரகிரிக்கு போயிட்டு வாங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைந்த அனுபவம் வரும். எனக்கு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் சித்தர்களை பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல, ஆனால் எனக்கு ஒன்று நடந்தது. என்ன நடந்தது? நான் மலை ஏறுற போதே கீழே இருந்து ஒரு நாய் என் கூட வந்தது, யார் நாயின்னு தெரியாது. நான் மலை ஏறுற வரைக்கும் என் கூடவே ஏறிச்சுது,
நான் சாப்பிட்டதெல்லாம் போட்டேன், அது திங்க மாட்டேன்ட்டுது. மறுபடியும் திரும்பி நான் வரும்பொழுது என் குழவை வந்து இறங்கி எங்கேயோ போயிட்டுனார். சித்தர்கள் இந்த மாதிரி ஒருத்தருக்கு துணை செய்வார்கள் என்று சதுரகிரிகளை சொல்கிறாங்க. இந்த சதுரகிரிக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. இப்போ இன்னொன்று சொல்லிட்டு நான் திருமூலருக்கு வர்றேன். அது யார்னா மாணிக்கா சுவாமிகள். மாணிக்கா சுவாமிகளுக்கு எப்படி சித்தி நிகழ்ந்தது என்பதை ரொம்ப அற்புதமாக அவர் சொல்லியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார்? நான் சொன்னபடி அந்த பாண்டிய ராஜாவுக்கு குதிரை வாங்கிறதுக்கு தான் போனார். குதிரை வந்து அரேபியன் ஹார்ஸ். இந்த வேதாரண்யத்தில் இருக்கிறது அது மட்டமானது, அதை வாங்க முடியாது. அதே மாதிரி டில்லி மட்டம்னு பேர், டில்லியில் ஒன்று இருக்குது, ரெண்டுமே மட்ட குதிரை, டில்லி மட்டம்னே பேர். இது போருக்கு அது பயன்படாது. அரேபியாவிலேருந்து வர்ற அந்த காளை இது குதிரைகள் தான் பயன்படும். அதனால் இவங்க எல்லோரும் அங்கே போயிருக்கிறாங்க. அரேபியாக்காரன் என்ன பண்ணுறான், குதிரைகளை கப்பலில் ஏற்றிக்கிட்டு இந்த சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் நடுவில் வெள்ளாறுன்னு ஒரு ஆறு போகுது. அந்த வெள்ளாற்றில் வந்து தான் விற்கிறான். ஏன், இந்த கரையில் விற்றா சோழ நாடு, அந்த கரையில் விற்றா பாண்டிய நாடு. அதனால் ரெண்டுக்கும் நடுவில் விற்கலாங்கிறதுக்காக அங்கே வந்திருக்கிறான். அதுதான் திருப்பெரும் துறை இன்றைக்கி உள்ளது. அது மாணிக்கா சுவாமிகள் அந்த ஊருக்கு பேர் வச்சது திருப்பெரும் துறையினர். அதை கூட நான் சொல்லணும். அதாவது ஒரு சித்திகள் நிகழ்ந்தால் அந்த ஊருக்கு துறை அப்படி சொல்லுவாங்க. ஏன், அந்த இறைவரிடத்தில் அடைவதற்கு அது துறையாக குளத்தில் துறை மாதிரி இருந்ததுன்னு. அதே மாதிரி இந்த ஊருக்கு துறையூர்னு பேர். இங்கே ஒரு சித்தர் இப்போ தோன்றி அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களையெல்லாம் கிடைத்தேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் இந்த துறையூருக்கு ஒரு பெயர் கொடுத்துட்டார். இன்றைக்கி துறையூருக்கு அவரால் பெயர் வந்துட்டுது இல்லைங்களா. அதனால் அந்த ஊருக்கு போயிருந்தார். போயிருந்து அந்த திருப்பெரும் துறை இன்னமும் காடு மாதிரி தான் இருக்குது. அந்த ஊர் இன்னமும் காடு தான். மாணிக்கா சாமி காலத்தில் எப்படி இருந்திருக்கும், அப்படி தான் இருந்திருக்கும், இதை விட மோசமாக இருந்திருக்கும். அவர் என்ன பண்ணார், அவர் பின்னால் பெரிய மூட்டையை கட்டிக்கிட்டு அந்த காவலாளி வர்றான் பணத்தை கட்டிக்கிட்டு. இவர் முன்னால் போகிறார். போயிட்டே இருக்கும்போது யாரும் ஆள் அரபம் இல்லாத ஒரு காடு. அங்கே காதில் கேட்குது, சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம இப்படி கேட்குது. ஏன்னா ஒருத்தருமே இல்லை, இங்கே இப்படி சத்தம் கேட்குது, என்ன காரணம்? படித்தவர் யார், மாணிக்க வாசகர் மந்திரியாக இருந்தவர். அந்த காலத்திலாம் படித்தவனை தான் மந்திரியாக போடுவோம். இப்போலாம் படிக்காதவனை போட மாட்டான். இவர் முதல் மந்திரி வேறு, அவர் ரொம்ப படிச்சுக்கிறாரு. அப்படி காதில் கேட்குது, என்ன இந்த அந்தரான காட்டில் இந்த மாதிரி பகவானுடைய திருநாமத்தை யார் சொல்கிறார்கள் அப்படின்னு யோசித்து யோசித்து பார்க்குறாரு. தெரியல, தூரத்தில் ஒரு 10,000 வாட்ஸ் பல்பை போட்டு ஒரு ஃபோக்கஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் தெரியுது. இந்த வெளிச்சத்தில் குருந்த மரத்து அடி தெரியுது. அந்த குருந்த மரத்து அடியில் சிவபெருமானே தட்சிணாமூர்த்தி மாதிரி உட்காந்துக்கிறார். தட்சிணாமூர்த்தி எப்படி அட்னிக்கார் போட்டு உட்காந்துருப்பார், அப்படியே உட்காந்து வந்தார். 4 முனிவர்கள் இங்கே சொன்னாங்கள்ல, சனகர் சனாதனர், அந்த முனிவர்கள் தான் 4 பேர். அந்த 4 பேர் உட்காந்துக்கிறாங்க. இந்த யாருமே வாய் திறக்கலை, ஆனால் காதில் கேட்குது. யாரும் வாய் திறந்து சொல்லலை, ஆனால் காதில் கேட்குது சிவாய நமன்னு. இவர் அதிசயமாக நிற்கிறார். என்னடா அது, காதில் கேட்குறது, இங்கே இருக்கிறதுன்னு 5 பேர், இந்த 5 பேரில் ஒருத்தவங்களும் வாய் திறக்கலை, என்ன இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த குருநாதரார்கள் என்ன பண்ணார், நீயும் சொல்லப்பா அப்படின்னாரு. சரி, நம்மையும் சொல்ல சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல ஆரம்பித்தார். சொல்ல ஆரம்பித்த உடனே அங்கே 3 பேரும் மறைஞ்சு போயிட்டாங்க. யார், இந்த குருநாதரும் மற்றவங்களும் மறைஞ்சு போயிட்டாங்க.
நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என்னை ஆட்கொண்டான். சொன்னது யாரு? மாணிக்கவாசகர். அவனா வந்தான், அவனுடைய திருநாமத்தை நான் சொன்னேன், நானா சொல்லலை, என்னை சொல்ல வைத்தார்கள். இப்படி சொல்ல வைத்ததுனால நான் சொன்னேன், அதனுடைய விளைவு என்னாச்சு? சிவபெருமானே வந்து என்னை ஆட்கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட அதிசயங்கள் சிலருக்கு நடக்கும். அது வந்து சில எல்லாருக்கும் நடக்காது. நாம் தினம் நம சிவாய சிவாய நமன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தாலும் நமக்கு ஒத்துழை வரமாட்டான். அந்த மாதிரியான ஒரு குடிப்பினை இருந்தால் நடக்கும். இப்போ நம்ம சாமி இருக்கிறாரு, இவர் பெரிய படிப்பு படிக்கலை, நமக்கு தெரிஞ்சது பெரிய குருநாதர்கிட்ட அவர் இல்லை, ஏதோ அவருக்கு தெரிஞ்சது ஒரு குருநாதர் அவ்வளவுதான். ஆனால் இவ்வளவு பெரிய அருள் அவருக்கு எப்படி வந்தது? அதுதான் அவருடைய முன் ஜென்ம வாசனை. முன் ஜென்ம வாசனையினாலே ஒவ்வொருத்தருக்கும் யாரும் கொடுக்காமலே அது வரும். அப்படி போனதில்லை, பள்ளிக்கூடத்துக்கும் போனதில்லை, படித்தவனையும் பார்க்கல, அவர் எதையுமே பார்க்கல. அப்படி இருந்த அவருக்கு இந்த மாதிரி அருள் வந்ததற்கு என்ன காரணம் என்றால் பூர்வ ஜென்ம வாசனை. போன ஜென்மாவில் அவர் செய்திருக்கின்ற அந்த அருளிப்பாடுகளாலே புண்ணியத்தாலே அவருக்கு இது நடந்தது. இப்போ நான் திருமூலருடைய ஒரே ஒரு பாட்டு அது போதும். சேர்ந்திருந்தேன் சிவ மங்கைதன் பங்கனை, சேர்ந்து இருந்தேன் சிவாவடி தன்துறை, சேர்ந்து இருந்தேன். அதாவது எங்கே இருக்கிறாரு? திருவாளத்தூரில் இருக்கிறார். மங்கைதன் பங்கனை சேர்ந்திருந்தேன், அதாவது பராசக்தியை தன்னுடைய உடம்பிலேயே கொண்டிருக்கின்ற பங்காக கொண்டிருக்கிற சிவபெருமானை நான் அங்கே பார்த்து அங்கேயே இருந்தேன், சேர்ந்து இருந்தேன். ஏன் சேர்ந்திருந்தேன்னா தவம் பண்ணுறேன். அவனுக்கு முன்னாலே சிவபெருமானுடைய நாமங்களை சொல்லி நான் தவம் செய்தேன். அப்படி தவம் செய்தபோது எனக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டால் அந்த இறைவனுடைய திருவருள் கிடைத்தது. அந்த சேர்ந்திருந்தேன் சிவ போதியின் நீழல், அதாவது அங்கே ஒரு அரச மரம் இருக்குது, அந்த அரச மரத்துடைய நிழலே நான் சேர்ந்திருந்தேன். சொன்னவர் யார்? திருமூலர். அரச மரத்துக்கு கீழே இருந்தால் ஒரு ஆற்றல் உண்டு. இப்போ நம்ம அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை கிடைக்கும்னு சொல்கிறாங்கள்ல, அதெல்லாம் பொய் இல்லை. ஏன் சொல்கிறான் அப்படின்னா, அரச மரத்தில் அதிகமான ஆக்சிஜன் வெளியிடுகிறது அந்த மரம். மற்ற மரங்கள் வெளியிடுவதை விட மற்ற மரங்கள் பாதி பாதி தான் வெளியிடுது, ஆனால் இது 80% இந்த அரச மரம் வெளியிடுகிறது. அதனால தான் அதுக்கு அரசுன்னே பேர். மரத்திலே அரச மரம் அதிகமாக ஆக்சிஜனை வெளியிடுகிறது. புல்லில் அதிகமாக ஆக்சிஜனை வெளியிடுவது மூங்கில். மூங்கில் மரம் அல்ல, மூங்கில் புல். இது வந்து அந்த அரச மரம் மாதிரியே, அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்தை தவிர மிச்சமுள்ள 22 மணி நேரம் ஆக்சிஜனை வெளியிடுகிறது. இது மூங்கில் புல். அப்புறம் இன்னொரு செடி இருக்குது, அது எப்பவுமே அதான் செய்யுதான், அதுதான் துளசி. துளசி எப்பொழுதும் ஆக்சிஜனை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. இந்த மூன்றையும் நம்முடைய ஞானிகள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதனால்தான் வீட்டிலேயே அந்த துளசி மாலை வைக்கணும் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் உண்டு. எப்படிப்பட்ட ஒரு இடத்த போய் போது சிவ போதியின் நீழலிலே நான் இருந்தேன், சேர்ந்திருந்தேன் சிவநாமங்கள் ஓதியே நான் அங்கு தவம் பண்ணினேன். தவம்னா எப்படி பண்ணுறது அது தெரியணும்ல, அதையும் சொல்கிறார். யார் சொல்கிறது? திருமூல சுவாமி. என்ன தவம் செய்தேன்? நான் ஒரு தவத்தையும் பண்ண, நான் ஒன்றும் பெருசாக படிக்கலை, உள்ள எதுவும் பண்ணல. அதாவது சிவபெருமான் திருநாமத்தையே திரும்ப 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 சொன்னேன்.
சேர்ந்திருந்தேன் சிவநாமங்கள் ஓதியே. தபத்தினுடைய அடிப்படை என்ன? அதாவது ஒரு நாமத்தை சொல்லும் பொழுது அந்த நாமத்தை நம்ம மனசில் நினச்சி வாயால் சொல்லும் பொழுது என்னாச்சு, அங்கேருந்து ஒரு உடம்பில் வெளியில் அதாவது தலை வெளியில் ஒரு ஜோதி உண்டாகும். இதை கண்டுபிடிச்சிக்கிறார் திருமூலர். அன்புரு சோதி, அதுக்கு பேர் என்ன, அன்புரு சோதின்னு பேர் வச்சுருக்கிறார். அன்பினாலே வருகிற சோதி, அன்பு மிகுந்தால் ஒரு ஜோதி உண்டாகும். இது நான் எளிமையாக உங்களுக்கு சொல்கிறேன். அன்பு இருந்தால் முகம் பிரகாசமாக இருக்குமா இல்லையா? அன்பு கொண்டால் அதுக்கு முந்தி இருந்த முகத்தை விட அந்த நேரத்தில் பிரகாசமாக இருக்குமா இல்லையா? அப்போ ஒரு ஒளி முகத்திலே தோன்றுகிறது, இது நமக்கு. ஆனால் திருமூலர் சொல்கிறார் உச்சியிலேயே தோன்றும். அந்த உச்சியில் தோன்றுகின்ற அந்த ஒளியை சிவம் என்று சொல்லுகிறார். சிவம்தான் அப்படி தலையிலே சோதியாக இருக்கும். அந்த சோதி அதாவது ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே. அப்பர் சுவாமி ஓசையாகவும் ஒலியாகவும் நீ இருக்கு, ஒளியாகவும் இருக்கின்றாய். அதனால் என்ன ஆகுதான் இந்த மாதிரி சொன்னால், அன்பும் அன்பு அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அருகிலார். திருமூலர் அன்பு சிவம் இரண்டு என்பர் அருகிலார், அன்பே சிவமாதல் அறிந்திலர். அன்பே சிவமாதல் அறிந்தால் அன்பே சிவமாகி அமர்ந்திருப்பாரே. அன்பினாலேயே சிவத்தை அடைய முடியும். அன்பினாலே அடைவது எப்படி? இதுதான், அவங்க அன்பு கொள்ள ஆரம்பித்த உடனே அவங்க உடம்பிலிருந்து ஒரு ஜோதி தலைக்கு மேலே வருது. தலைக்கு மேலே அந்த ஜோதி வருது, அந்த ஜோதியில் இறைவனை போய் அடையும். நம்ம உடம்பில் ரெண்டு, அதாவது ஒரு குண்டலி உடம்பில் இருக்குது, இன்னொரு குண்டலி உலகத்தில் இருக்குது. இது அகக்குண்டலி, அது புறக்குண்டலின்னு பேர். இதை சொன்னவரும் திருமூலர் தான். இந்த குண்டலியில் நீங்கள் அன்பு கொண்டீங்கன்னா உங்கள் தலையிலிருந்து ஏற்படுகின்ற அந்த ஜோதியானது அந்த குண்டலியில் போய் சேர்ந்துடும். ஆக இதுக்கு அதுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். ஆகையினால இதைத்தான் திருமூலர் நமக்கு யோகமாக சொல்லி காட்டியது. நான் பெற்ற இன்பம் பெருகையு வையகம், நான் என்ன இன்பத்தை பெற்றேனோ அதை இந்த உலகம் பெற வேண்டும். அதுதான் ஒரு ஞானியினுடைய ஒரு பெரிய கொடை. இப்போ எப்படி நம்ம சாமி அவர் எல்லாரும் அவர்கிட்ட கொடுத்த பணத்தை அவர் எல்லாருக்கும் தானமாக அன்னதானமாக ஆக்குறார் இல்லையா? அதுதான் ஒரு முனிவருடைய இயல்பு. அந்த மாதிரி இவர் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அது எப்படி அப்படின்னா இந்த இன்பத்தை நான் எப்படி பெறுகிறேன் என்று சொல்கிறார். அதாவது இந்த உடம்புக்குள்ளே வான்பட்டி நின்ற ஓசையை சொல்லவும், வான்பட்டி நின்ற ஓசைனா உடம்புக்குள்ளேயே ஒரு வானம் இருக்குது. அது என்ன வானம்? பஞ்சபூதங்கள் உடம்பில் இருக்குது. மண் இருக்குது, நீர் இருக்குது, காற்று இருக்குது, வந்து நெருப்பு இருக்குது, அது மாதிரி ஆகாயம் ஒன்று இருக்குது. அந்த ஆகாயமும் நமக்குள்ளே இருக்குது. அந்த ஆகாயம் தலை உச்சியிலே இருக்குது. அதுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப சொல்ல முடியாது, இது உணரத்தான் முடியும். இது சொல்லி காட்ட முடியாது, உணரத்தான் முடியும். அதில் போய் இந்த வான்பட்டி நின்ற திரு ஓசையை சொல்லவும், உடனே இப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வான்பட்டி நின்ற ஓசை, அது என்ன ஓசை? வானத்திலே இருக்கிற ஓசைன்னா என்ன ஓசை? ஓம் என்ற ஓசை. இந்த ஓம் என்ற ஓசை இல்லாத இடம் இல்லை. நம்ம உடம்பில் இருக்குது, கடல் அலையில் இருக்குது, எல்லா பொருள்களிலும் இந்த ஓம் இருக்குது. ஓம் இல்லாத இடம் எதுவும் இல்லை. ஒரு பொருளை உருவாக்க வேண்டுமென்றால் ஓம் என்ற சப்தத்தால் தான் உருவாக்க முடியும். சப்தம் இல்லாமல் உருவாக்க முடியாது.
அதனால் அந்த ஓம் அதை நம்ம சொன்ன உடனே அது என்ன ஆகுதுன்னா, வான்பற்றி நின்ற மெய்ப்பொருள் ஓதலும் ஓதி சொன்னவும் சொன்னதுனால என்ன ஆகுது, நம்ம உடம்பில் இருந்து அந்த கதிர்கள் மேலே போகின்றன. தான் பற்றப்பற்ற தலைப்படும் தானே, இந்த பாட்டின் கடைசி அடி. நாம் இப்படி சொல்ல 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 தான் பற்றப்பற்ற தலைப்படும், இறைவனுடைய அந்த அருள் நமக்கு வந்து சேரும். வேறு வார்த்தை வேண்டியில்லையா. அதாவது எத்தனையோ லட்சக்கணக்கான மந்திரங்கள் இருக்கின்றன, அவ்வளவு மந்திரங்கள் நமக்கு தெரிய வேண்டியதில்லை. ஓம் என்கின்ற ஒன்றே போதும். இது இந்த இடத்துல சொல்லணும், ஓங்கார குடில் இல்லையா, அந்த ஓம் என்ற மந்திரம் ஒன்றே எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு மந்திரம். மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் ஒரு தீட்சை உண்டு, ஓம் என்ற மந்திரத்துக்கு தீட்சை கிடையாது. ஏன் கிடையாது? கடல் ஓசையில் ஓம் இருக்குத, யார் தீட்சை கொடுத்தா கடலுக்கு? ஒத்தரும் கொடுக்கல, தானாக வருகிறது, இயற்கையாக வருகிறது. அப்படி இயற்கையாக வருகின்ற அந்த அருள் ஆற்றல் நமக்கு கிடைக்குமானால் அதுவே நமக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இது திருமூலர் சொன்ன பாட்டில் ரொம்ப சிறந்த பாட்டு. இது எப்படி சொல்லணும், அதாவது விரும்பியே செய்யும், ஒருத்தன் விருப்பத்தோடு இதை செய்வானேயானால் மெய்ப்பொருளாகும். விரும்பியே செய்யும் மெய்த்தவமாகும், விரும்பியே செய்யும் மெய்யுரையாகும், விரும்பியே செய்யும் விண்ணவனாமே. இப்படி சொல்லுகின்ற மந்திரத்தை விருப்பத்தோடு ஒருவன் சொல்லுவானேயானால் அதுவே மந்திரம், அதுவே உரை, அதுவே பொருள், அதுவே கடவுள். அவன் விண்ணவனாகி விடுவான், அவனே விண்ணவனாக போய்விடுவான் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்ல வேண்டும் என்பது மனசாலே நினைத்து உள்மனத்திலே வாங்கி அதை சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதற்கு நம்மால் முடியாது. அதுக்கு ஒரு எளிய சாதனம் சொன்னார், ஓம் அப்படி சொன்னாலும் பலன் ஒன்று தான், மனசால் ஓம்னு சொன்னாலும் பலன் ஒன்று. வாய்விட்டு ஓம்னு சொல்கிறத விட மனசால் ஓம் சொல்கிறது பல கோடி மடங்கு உயர்ந்தது என்று ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனாலே திருமூலர் நமக்கு சொல்லி காட்டிய யோகம் இதுதான். இதுக்கு மேலே ஒரு யோகம் இருக்குது, அது அகஸ்திய முனிவர் செய்து காட்டியது. அகஸ்திய முனிவரை பற்றி இங்கே சொல்லணும் இல்லையா. அகஸ்தியர் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய சாதனைகளெல்லாம் சாதித்தவர். அவர் எல்லா முனிவர்களுக்கும் முதல்வராக போய்விட்டார். அவர் கடலையே குடித்தவர், அப்பேற்பட்டவர். அவர் ஒரு முறை சொல்கிறார், இன்றைக்கும் கூட அந்த குற்றாலத்துக்கு பக்கத்தில் அந்த ஊர் பேர் தெரியல, இன்னொரு அகத்தியர் தீர்த்தம்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் ஒரு அருவி விழுது. அந்த அருவியில், அதாவது குற்றாலத்திலிருந்து தெற்க 10 மைல் இருக்குது, பாபநாசம் இல்லை, அந்த அருவிக்கு வேறு பேர் பாபநாசம் தான். ரைட்டு, நீங்கள் சொல்கிறது அகஸ்தியர் ஃபால்ஸ். அதுக்கு மேலே இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு வானதீர்த்தம். அந்த வானதீர்த்தத்தில் தான் நம்ம அகஸ்திய சுவாமி இருக்கிறார். யாராவது டூர் போனீங்கன்னா பாபநாசம் போகாமல் வராதிங்க. பாபநாசம் அவ்வளவு சிறந்த தலங்களிலே ஒன்று. அங்கே அந்த தண்ணி வருது பாருங்கள், அது என்ன தண்ணி, தாமிரபரணி. தாமிர சத்து அங்கே இருக்குது. ஒரு பைசாவை அதில் போட்டிங்கன்னா அந்த கீழே இருக்கிற பைசா நம்ம கண்ணில் தெரியும், அவ்வளவு தெளிந்தது அந்த தண்ணீர். அந்த தண்ணீரை நிறையா குடிக்கலாம், ஒன்றும் அசுத்தம் இல்லாத தண்ணீர் அது. அதில் வாழ தீர்த்தத்தில் நாம் இருக்கிற கரைக்கு அப்பால் அதுக்கு போகணும். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, கல்யாண தீர்த்தம். இதுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது, கல்யாண தீர்த்தம். அங்கே தான் அகஸ்தியர் இருக்கிறார்.
அகஸ்தியர் வாழுகின்ற இடம் கல்யாண தீர்த்தம். அந்த இடத்துல உள்ள ஃபால்ஸுக்கு, அந்த அருவிக்கு அகத்தியர் ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. அந்த அகத்தியர் ஃபால்ஸில் குளிச்சிருக்கிறேன், நான் பல முறை குளிச்சுக்கிறேன், நான் 10-15 தடவை குளிச்சிருப்பேன், ரொம்ப நல்லா இருக்கும். அதில் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, அகத்தியர் அடிக்கடி அந்த இடத்திலிருந்து வெளிப்படுகிறார். நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் எல்லா ஊர்லேயும் அகஸ்தியர் கோயில் இருக்கும், அகஸ்தியர் கோயில் இல்லாத ஊரே கிடையாது. நம்ம ஊரில் தான் ஒன்றும் இல்லை, அங்கே அந்த குற்றாலத்திலிருந்து ஆரம்பித்து அகஸ்தியர் கோயில் எல்லா ஊர்லேயும் இருக்கும். அங்கே வந்து அகஸ்தியர் மேலே அவ்வளவு பற்று அந்த மக்களுக்கு. அந்த அகத்தியர் வந்து அடிக்கடி வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுகிறார் அப்படின்னு கேட்டால், ஒரு கொடை மாதிரி ஒரு வட்டத்தில் பன்னீர் மழை பொழியுமா, மழை பொழியுது. எந்த அளவுக்கு, ஒரு ஆள் நின்று கொடையை பிடிச்சா எவ்வளோ பிரிச்சிருக்கும், அவ்வளவு பெரிய வட்டத்தில் மழை பொழியுது. அங்கே பெய்யல, இங்கே பெய்யல, இங்கே பெய்யல, அதில் மட்டும் பெய்யுது. வாசனை பன்னீர் வாசனையாக இருக்குது, இல்லாட்டி சந்தன வாசனையாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருந்தால் இந்த மழை மெல்ல நகருகிறது, நகர்ந்து நகர்ந்து போகிறது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அகஸ்தியர் வெளியில் வரும்பொழுது இந்த மழை அவருக்கு அருளால் வருகிறது, அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல பேர் பார்த்துக்கிறாங்க அந்த இடத்துல, நான் பார்த்ததில்லை. அப்படி இன்றும் கூட தன்னுடைய அருளாலே இவைகளையெல்லாம் சாதிக்க செய்கிறார்கள் சித்தர்கள் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். அப்படி மிகச்சிறந்த தன்மைகளையெல்லாம் சித்தர்கள் நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய சித்தர் நமக்கு எல்லாருக்கும் புண்ணியம் வரும்படியாக ஒரு பெரிய யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார். தினந்தினம் செய்கின்ற இந்த யாகமானது பணம் கொடுத்தவர்கள், அந்த சாப்பாட்டை சாப்பிட்டவர்கள், அதை பார்த்தவர்கள், கேட்டவர்கள் அத்தனை பேருக்கும் புண்ணியம் உண்டாக வேண்டும் என்கிற முறையில் இது செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவரை தரிசித்ததும் உங்களை பார்த்ததும் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம்.